வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூரில் பாமகவினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். கர்நாடக தமிழகம் இணைக்கும் வகையில் புதிய சேட்டலைட் ரிங் ரோட் கர்நாடகாவில் இருமடங்கும் தமிழகத்தில் ஒரு மடங்கும் என சாலை அமைக்க உள்ளது. இந்த சாலை அமைப்பதற்காக மாநில எல்லையான கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பாகலூர் நந்திமங்கலம் கிழவரப்பள்ளி தேவிரப்பள்ளி பேரண்டப்பள்ளி தொரப்பள்ளி பூனப்பள்ளி உள்ளிட்ட 17 கிராமங்கள் வழியாக சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் சேட்டலைட் ரிங் ரோட் அமைக்கப்படுகின்றது. இதற்காக 750 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி கடந்த 2018 ஆண்டு நில உரிமையாளர் மற்றும் விவசாயிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. நிலம் கையகப்படுத்தும் பணி நடந்து வருகின்றது. இந்த நிலையில் விவசாயிகளுக்கு சந்தை மதிப்பீட்டில் இருந்து 60% குறைந்தது இழப்பீடு வழங்காத குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தமிழக விவசாயிகள் பேரியக்கம் சார்பில் மாநில தலைவர் ஆலயமணி தலைமையில் ஓசூர் ராமநகர் அண்ணாசிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி கடந்த 2013 ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய நிலையில் கையகப்படுத்தும் மசோதாவை அமல்படுத்த வேண்டும், விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அல்லது விவசாயிகளுக்கு சாலை ஓரத்தில் மாற்று இடம் வழங்க வேண்டும், மேலும் கடந்த 2018 ஆண்டு விவசாயிகளுக்கு நோட்டீஸ் வழங்கிய நாளிலிருந்து தற்பொழுது வரையும் இழப்பீடு தொகையுடன் வட்டி சேர்த்து தர வேண்டும், நிலங்களையும் கையகப்படுத்தும் விவசாய குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் அருள்ராஜன், துணைச் செயலாளர் ஐ வெங்கடேஷ் உள்பட பாட்டாளி மக்கள் கட்சியினர் விவசாயிகள் என 250 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு மாவட்ட தலைவர் செயலாளர் அருள்ராஜன் அவர்களை நான் அழைக்கின்றேன். வேலுசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளூர் பேரியக்க செயலாளர் அண்ணன் அவர்களும் வருகை தந்துள்ளார்கள். இது தமிழ்நாடு அரசுக்கு மிக கம்மி, அதாவது குறைந்த விலையிலே நிலங்களை எடுத்து விட்டுள்ளதை கண்டித்து இங்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு சிறப்பு அழைப்பாளராக கண்டன